இன்று எங்களை யோசியுங்கள், சுமார் 40,000 இலங்கை பிள்ளைகள் சிங்கள தமிழ் பாடசாலைகளிலே கற்கிறார்கள். இவர்களின் ஷரியாவின் நிலை என்ன? இவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? 40,000 பிள்ளைகள், கூடுதலாக இருந்தாலும் குறைய முடியாது. சிந்தித்து பாருங்கள், எமது பாடசாலைகளில் கற்கின்ற பிள்ளைகள், முஸ்லிம் பாடசாலைகளில் கற்கின்ற பிள்ளைகள், அவர்களின் ஷரியா கல்வி நிலை என்ன? பாப்பா மகனுக்கு ஒரு சின்ன சாதாரண வயசு வரக்குள்ள பாப்பா யோசிக்கிறாரு, ஏண்ட புள்ள இப்ப இந்த தொழிலுக்கு போறாரு, படிச்சு முடிஞ்சாரு, அடுத்த கட்டம் இந்த மெக்கானிக் கோர்ஸ் முடிச்சா அங்க போகலாம், இந்த கோர்ஸ் முடிச்சா அங்க போகலாம், இந்த கோர்ஸ்ல டிப்ளமா எடுத்தா அடுத்து அங்க போகலாம், கிராபிக் டிசைனிங் செஞ்சா அங்க போகாரு, சிமா சிமா சாட்ட செஞ்சா இங்க போகாரு. இப்படி பாப்பா யோசிக்கிறாரு, உம்மா யோசிக்கிறா. ஆனா ஷரியாவின் நிலையில் ஏண்ட புள்ளக்கு நான் எந்த அளவு கொடுத்திருக்கிறேன்? ஏண்ட புள்ள ஷரியாவுல கல்யாணம் முடிச்ச பாப்பா மாதிரி யோசிச்சு பாருங்க. நான் கல்யாணம் முடிக்க முந்தி கல்யாணம் சம்பந்தமான ஏதாவது டிப்ளமா முடிச்சு முடிச்சுட்டானா கல்யாணம் முடிச்சேன், திருமணம் சம்பந்தமான ஏதாவது டிப்ளமா, மலேசியாவுல 3 மாசத்துக்கு முன்னால கல்யாணம் சம்பந்தமான முழு கற்கையும் முடித்து டிப்ளமா சான்றிதழ் இல்லாவிட்டால் திருமணத்துக்கு அனுமதி கிடையாது. ஒரு மகான் மாநிலத்திலிருந்து இப்போது முழு மலேசியாவுக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஏன்? இலங்கையில் பேராதனை பல்கலைக்கழகம் செய்த ஒரு ஆய்வின் படி ஆக கூடுதலான தலாக் நடைபெறுவது முஸ்லிம்களில், அதிலும் அதி கூடிய தலாக் கொழும்பு மாநகரில், அதிலும் கூடுதலான பெண் பிள்ளைகள் 25 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் விதவைகளாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? 16 வயசுல ஓலவள் எடுத்துடனே இல்லாதி 10ஆம் ஆண்டு கல்யாணம் கொஞ்சம் தெரியாது. நான் மாப்பிளக்கு என்ன கடமை, மாப்பிள்ள எனக்கு என்ன கடமை, பொடியனும் ரோட்ல அங்க போன கிண்டிக்கு நிறந்தாரு, ஒன்றும் தெரியாது, படிப்பும் இல்ல, அறிவும் இல்ல, தொழிலும் இல்ல, ஒன்றும் இல்ல, புள்ள புள்ள எனக்கு வேணும்ன்றதுக்காக கல்யாணம் முடிச்சாரு. 1 மாசம் போகுது, தொழிலும் இல்ல, ஒன்றும் இல்ல, வாழும் தெரியாது, மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது, ஒன்றும் செய்ய இயலாம விட்டுட்டு வேலை பார்க்கிறார். இதுதான் நடக்குது. பள்ளி வாயில்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. பள்ளி வாயில்களுடைய நிர்வாகம் இன்றி பள்ளி வாயிலுக்கு என்ன திட்டம்? அழகாக மின்விசிறி போட வேண்டும், அழகாக கட்ட வேண்டும், கட்டிடங்கள் அழகாக இருக்க வேண்டும், வருகின்ற போகின்றவர்கள் பார்ப்பதற்கு குளிர்ச்சியாக இருக்கின்ற அளவுக்கு கட்டிடங்கள் அமையப்பட வேண்டும், மலசல கூடங்கள் அழகாக நிர்மாணிக்கப்பட வேண்டும், அழகான காப்பட் விரிக்கப்பட வேண்டும் என்று எல்லாம் சிந்திப்பார்கள். ஆனால் இந்த மனிதர்களின் உள்ளங்களை சரிபடுத்துவதற்கு என்ன திட்டம் பள்ளி வாயில்களில் இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்கத்து மண்ணில் ஜாஹிலிய மனிதர்கள் என்று சொல்கிறோம். அப்துல்லா பின் ஒரு சஹாபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்மாவில் அழுது கொண்டிருக்கிறார். நபியர்கள் கேட்கிறார், ஏனப்பா அழுகிறாய்? இல்லையா ரசூலுல்லாஹ், ஜாஹிலியா காலத்தில் எனது ஒரு குழந்தை, எனது மனைவி பிள்ளை தாட்சியாக இருக்கின்ற போது நான் வெளியே போனேன், வெளியே போனேன், மிக நீண்ட காலத்துக்கு பின்னால் வருகிறேன், என் வீட்டுக்கு முன்னால் ஒரு குழந்தை அழகாக மலலையாக பேசிக் கொண்டிருந்தார். நான் இந்த பொண்டாட்டிட்ட போய் கேட்டேன், இது யார் இந்த புள்ள? அவர் சொன்னார், எனக்கு கோபம் வந்தது, ஆத்திரம் வந்தது, நான் ரோஷப்பட்டேன், எனக்கு பொம்பளை புள்ள பிறக்கிறதா? கர்ணம் பார்த்திருந்து ஒரு நாள் இந்த பொண்டாட்டிட்ட சொன்னேன், சொந்த கார்களை பார்க்கணும்,
புள்ளைய கொஞ்சம் அழகாக ஆடை அணிவிச்சுட்டா, உடுப்பாட்டி தந்தா, புள்ளை எடுத்துக்கொண்டு போனேன் பாலைவனத்தில் நடக்கிறேன், பாலைவனத்தில் ஒரு கிணற்றை எட்டி பார்க்கிறேன், அங்கு தண்ணீர் கிடையாது. இன்னும் சற்று நடக்கிறேன், அங்கும் தண்ணீர் கிடையாது. மிக நீண்ட தூரம் நடந்து போனதன் பின்னால் ஒரு கிணற்றிலே தண்ணீர் இருக்கிறது. பிள்ளையர் நான் கிணற்றை எட்டி பார்க்க கொள்ள என்ற புள்ள சொல்லிச்சு, யா அபத்தா யா அபத்தா லா துலைய அமானத உம்மி, உம்மா தந்த அமானிதத்தை நீங்க வீணாக்கவானா, எனக்கு இரக்கம் வரல, அன்பு வரல, என்ன புள்ளைய தூக்கி கிணத்துல போட்டேன், அமானிதத்தை நாசம் கிட்டீங்களே என்று சொல்லி புள்ள கிணத்துக்குள்ள விழுந்துச்சு. கிணத்துக்குள்ள தண்ணீர துடிச்சு கொண்டிருக்க கொள்ள நான் பார்த்தேன், என்ற புள்ளட நான் விழுந்து, யா அபத்தா யா அபத்தா யா அபத்தா ஏண்ட வாப்பா ஏண்ட வாப்பான்ற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு இறக்கம் வரல, புள்ள மரணித்து மையத்தாக மிளந்ததன் பின்னால நான் சிரிச்சு கொண்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த நிலையை நினைச்சுத்தான் யார் ரசூலுல்லா அழுகிறேன் என்று சொன்னாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை, இப்படிப்பட்ட கல் நெஞ்சம் கொண்டவர்களை மாணவியர்கள் எப்படி மாற்றினார்கள்? மஸ்ஜிதுக்குள் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜிதுக்குள் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட திட்டம் தீட்டினார்கள், அழகான திட்டம் தீட்டினார்கள். இன்று பல்கலைக்கழகமும் பாடசாலைகளும் தொழில் நிறுவனங்களும் வருடாந்த திட்டம் போடுகிறது, பிளானிங், வருடத்திற்கான பிளானிங், 1 year பிளானிங், 5 year பிளானிங். பள்ளியிலே என்ன பிளானிங் இருக்கிறது? அசரத்துக்கு சம்பளம் கொடுக்கிற பிளானிங்கும், மோதினிக்கு சம்பளம் கொடுக்கிற பிளானிங்கும், கரண்ட் பில் தண்ணி பில் கட்ட பிளானிங்கும் தான் எங்களிடத்தில் இருக்கின்ற பிளானிங். எங்களுக்கு என்று என்ன வருடாந்த திட்டம் இருக்கிறது? மாட்டு மதத்தில்